வணக்கம் மக்களே, இது உங்கள் ஐஎன்ஏ தமிழ். சாதிப்போர்களுக்கான நடைமேடை. பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் நம்மளை தேடி வரும், மற்றது எல்லாத்தையும் நாம தான் தேடி போகணும். தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தா வெற்றி நிச்சயம், தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தா தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான்னு நம்ம கிட்ட தோத்து போயிடும். வாங்க நம்ம இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 28 ஜனவரி 3 வரை உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதலாவதா நாம பார்க்க போறது தேசிய செய்திகள். இந்தியாவின் முதல் நியூமோகோலஸ் காஞ்சுகேட் தடுப்பூசி பற்றி மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹாரிஸ் வர்தன் 2020 டிசம்பர் 28 நியூமோசில்னு சொல்லப்படுற இந்தியாவில் முதல் நியூமோகோக்கல் காஞ்சுகேட் தடுப்பூசியை திறந்திருக்காரு. இந்த தடுப்பூசியை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரைவேட் லிமிடெட், பெல் மற்றும் லிமிடெட் கேட்ஸ் அறக்கட்டளை போன்ற கூட்டாளர்களுடன் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான வெளியீட்டின்படி சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா உலகத்திலேயே பல அளவில் தடுப்பூசி தயாரிக்கிற நிறுவனமாகவும் நாட்டோட பொருளாதாரத்திற்கு இதன் பங்களிப்பு அதிகமாக இருக்கதாகவும் கருதப்படுது. இந்த தடுப்பூசி உலக அளவில் 170 நாடுகளுக்கு பயன்பட போறதா சுகாதார அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. உலகின் ஒவ்வொரு 3வது குழந்தையும் இந்த நிறுவனத்தின் மூலம் தடுப்பூசி மூலமா நோய் தடுப்பாற்றலை பெறாங்க. டிஜிட்டல் இந்தியா விருது 2020. பீகார் தனது குடிமக்களை சென்றடைவதில் மற்றும் பயனாளிகளோட கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுறது போல பல்வேறு வகையான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. COVID-19 லாக்டவுன் போது அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்காக டிஜிட்டல் இந்தியா விருது 2020 பீகார் மாநிலம் பெற்றுள்ளது. ஏறக்குறைய 21 லட்சம் பேருக்கு, அவங்கள பெரும்பாலானவங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாநிலத்திற்கு வெளியே சிக்கி தவிக்கிறவங்களுக்கு பீகார் பார்மசி சாகியத் மொபைல் ஆப் என்ற டிஜிட்டல் தளம் மூலமாக உதவி மற்றும் பணத்தை வழங்கிட்டு வராங்க அந்த மாநில அரசு. மாநில அதிகாரிகளுக்கு இத்தகைய முயற்சியை அங்கீகரிக்கும் விதமா டிஜிட்டல் இந்தியா விருது 2020 மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தின் 38வது மாவட்டம். தமிழக முதல்வர் கே பழனிசாமி 2020 டிசம்பர் 28 தமிழகத்தோட 38வது மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை திறந்து வச்சிருக்காரு. புதுசா அமைக்கப்பட்ட மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திலிருந்து பிரிக்கப்படும்னு முதலமைச்சர் 2020 மார்ச்சில் முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு. இது மாவட்டத்தோட தலைமையகமா அமைச்சிருக்காங்க. தண்ணிய காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆக்சிஜனையும் காசு கொடுத்து வாங்குற நிலைமை வந்தாச்சு. டெல்லியில ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் பார் ஓபன் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு 300 ரூபாய். எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம், காத்தையும் காசு கொடுத்து வாங்கலாமா? நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதுல ஒண்ணு மரம் வளர்க்கறது. வீட்டுக்கு 1 மரம் வளர்க்கறோன்றதையும் சொல்லி கொடுக்கணும். வேப்ப மரமும் புங்க மரமும் ஆக்சிஜனை நல்லா கொடுக்கும். சோ வீட்டுக்கு 1 மரம் வளர்ப்போம், நல்ல ஆக்சிஜனை சுவாசிப்போம். டெல்லியின் காற்றின் தரம் கடந்த 4 ஆண்டுகளில் சிறந்தது. 2020 டிசம்பர் டெல்லியில மாசு அளவு கடந்த 4 வருஷத்துல மிக குறைவா இருந்துச்சுன்னு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. 2020 டிசம்பருக்கான சராசரி காற்றின் தர குறியீடு AQI 308 இருந்துச்சு. இது 2019 337, 2018 360, 2017 316 இருந்துச்சுன்னு CBCB தரவு காட்டுது. 2019 மற்றும் 2018 ஆண்டுகளில் தலா 8 கடுமையான நாட்களும், 2017 1 கடுமையான நாளும் இருந்தது. இதோட ஒப்பிடுறப்ப டிசம்பர் 2020 4 கடுமையான காற்றின் தர நாட்கள் பதிவாகியிருக்கு. நம்ம பார்க்க போறது உலக செய்திகள். கொரோனா விழிப்புணர்வு தினம் அனுசரிக்க ஐநா உத்தரவிச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதனையடுத்து தற்போது உலக நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு தடுப்பு மருந்தை செலுத்தும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஐநா ஜெனரல் அசாம்பிள் கொரோனா விழிப்புணர்வுக்காக டிசம்பர் 27 உலக நோய் தடுப்பு தினமா கொண்டாட தனது உறுப்பினர் நாடுகளுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸின் தாக்கம் ஏற்பட்டு இதோட 1 ஆண்டு காலம் நிறைவடைய போகுது. இந்த நிலையில ஆண்டுதோறும் டிசம்பர் 27 சர்வதேச நோய் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுது. 2030 உலகின் 3வது ஜாம்பவானாக இந்தியா அசுர வளர்ச்சி பெறும். 2025 உலகில இந்தியா 5வது பெரிய பொருளாதாரமாக மாறும். இது 2030 வருஷம் 3வது இடத்தை பிடிக்கும்னு கணிப்புகள் வெளியாயிருக்கு. பிரிட்டனை சேர்ந்த பொருளாதாரம் மற்றும் வணிக ஆராய்ச்சி மையமான CPER-ன் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல கடந்த 19வது வருஷம் இந்தியா பிரிட்டனை பின்னாடி தள்ளிட்டு உலகில் 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறிக்கு. இருந்தாலும் 2020 மறுபடியும் 6வது இடத்திற்கு வந்துருச்சு. வேர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது. சாதிக்க கடின உழைப்பு வேணும். அப்படி கடின உழைப்பில் சாதனை செய்த தமிழக மாணவன் பற்றிய செய்தி இது.
உலகிலேயே எடை குறைவான செயற்கைக்கோள் வியந்து போன நாசா. உலகத்திலேயே சின்னதா எடை குறைவா செயற்கைக்கோளை வடிவமைச்சு தமிழக மாணவர் சாதனை செஞ்சிருக்கிறார். தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த மாணவர் ரியாஸ்தின், வயது 18. தஞ்சாவூர்ல செயல்படுற சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல பிடெக் மெகட்ரானிக் செகண்ட் இயர் படிக்கிறாரு. இவர் வடிவமைச்ச இந்த சிறிய ரக செயற்கைக்கோள் 2021 வருஷம் நாசா விண்வெளி தளத்துல இருந்து விண்வெளியில ஏவப்பட இருக்கு. டாலர் மதிப்பு சரிவு, ரூபாய் மதிப்பு உயர்வு, அமெரிக்க முடிவால் புதிய மாற்றம். பிரிட்டன், சீனா, அமெரிக்காவில் புதுசாக பரவுற கொரோனா தொற்று அரசோட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் காரணமாக கடந்த வாரம் இந்திய சந்தையில் அந்நிய முதலீட்டின் அளவு குறைவாயிருக்கு. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் $900 பில்லியன் மதிப்பிலான பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட்டிருக்கார். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையும் செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. அன்றாட வேலையில கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும். இன்றைய நேரத்தை கரெக்டா பயன்படுத்துறவன் தான் நாளைய வெற்றியாளனா இருக்க முடியும். சோ டைம் இஸ் வெரி ப்ரீசியஸ். நம்மளால நேரத்தை சேமிக்க முடியாது, ஆனா அந்த நேரத்தை நல்ல வழியில செலவழிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது பொருளாதார செய்திகள். ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை அந்திய நேரடி முதலீடு 21% அதிகரித்து 35.3 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. தரவுகள். நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை காலகட்டத்தில் இந்தியாவில் அந்திய நேரடி முதலீடு பங்கு வரத்து 21% அதிகரித்து 35.33 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்குன்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு. தொழில்துறை மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தின் மேம்படுத்துவதற்காக திணைக்காலகட்டத்தின் தரவுகளின் முந்தைய ஆண்டு காலகட்டத்தில் அந்திய நேரடி முதலீடு 29.31 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்திருக்கு. FY21 பண்ணை இல்லாத துறைகள் மீட்புக்கான அதிக நம்பிக்கைகள். சிறிய நிறுவனங்கள் செலவில் பெற பெரிய நிறுவனங்கள் நடப்பு 2020-2021 நிதியாண்டின் 2ஆம் பாதியில் இந்தியாவில் விவசாயம் சாரா துறைகள் மீள வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பின் காரணமாக பயண கட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மதிப்பீட்டு நிறுவனமான ICRAவின் அறிக்கையின்படி நிதியாண்டு 2021 பொருளாதார நடவடிக்கையில புத்துயிர் பெற வேளாண்மை இல்லாத துறைகளை பல வேக மீட்பு வடிவமாக இருக்கலாம். சிக்கல்கள் எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுது. APJ அப்துல் கலாம் ஐயா சொன்னது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது விளையாட்டு செய்திகள். அரைசார் லூயிஸ் F1 சாம்பியன் ஹாமில்டன் தனது நைக்வுட் பெறுகிறார். 7 முறை Formula 1 உலக சாம்பியனான லூயிஸ் ஹாமில்டனுக்கு புதன்கிழமை வெளியிட்ட இங்கிலாந்து புத்தாண்டு உயர் ரக பட்டியல் நைக்வுட் பட்டம் வழங்கப்பட்டது. கிரிக்கெட் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அதுவும் IPL அனௌன்ஸ் பண்ணிட்டா போதும், வீட்டில் டிவி முன்னாடி இருந்து எழுந்திருக்கவே மாட்டோம். நமக்கான பிளேயர்ஸை சூஸ் பண்ணிட்டு அவங்க போடுற பவுலிங்கையும் பேட்டிங்கையும் பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அப்படி நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்க்கான விருதுகளை அனுசரிச்சிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் சிறந்த வீரருக்கான ICC விருதுக்கு இந்திய கேப்டன் விராட் கோலி தேர்வு. கடந்த 10 வருஷத்துல சிறந்த டெஸ்ட் போட்டி விருதுக்கான ICC விருதுக்கு எஸ் அணி வீரர் ஸ்டீவ் ஸ்மித் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தசாப்தின் சிறந்த ICC கிரிக்கெட் வீரர்களுக்கான சர்காப்டல் காப்ரஸ் விருதை விராட் கோலி வென்றிருக்கிறார். தசாப்தின் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் விருதை MS தோனி வென்றுள்ளார். பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு வராங்க. அதுல விளையாட்டு துறை மட்டும் விட்டு வைப்பாங்களா என்ன? அதுலயும் அவங்களோட சாதனை பெருசா தான் இருக்கு. அப்படி ஒருத்தர் சாதனை செஞ்சிருக்காங்க, அவங்கள பத்தி இந்த செய்தியில பாக்கலாம். சஃப்ரஸ் ஹேமன் NBA வரலாற்று அணியை வழிநடத்திய முதல் பெண்மணியாக அறிவிக்கப்பட்டார். சான் ஆண்டோ சஃப்ரஸ் பயிற்சியாளர் பெக்கின் ஹேமன் புதன்கிழமை வரலாற்று படைத்தனர். தலைமை பயிற்சியாளர் கிரீக் போப்போவிச் வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர் பொறுப்பேற்ற போது ஒரு NBA அணியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற கடுமையாக உழைக்கிறேன், PV சிந்து. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து உலக தரவரிசை பட்டியலில் இவர் 7வது இடத்தில் இருக்கிறார். PV சிந்து இப்போது இங்கிலாந்தில் தங்கியிருக்கிறார். இந்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெற இருக்கிற ஒலிம்பிக் போட்டிகளில் தீவிர பயிற்சி எடுத்துட்டு இருக்கார். இதை பத்தி அவர் சொன்னது,
ஒலிம்பிக் போட்டியில் நான் நன்றாக திட்டமிட்டுள்ளேன். பதக்கத்தை பெற எல்லோரும் 100% கடுமையாக உழைப்பை கொடுக்கவே விரும்புகிறார்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கத்தை பெற நான் ஆவலுடன் விரும்புகிறேன். அதற்காக கடுமையாக உழைக்கிறேன். இது எளிதல்ல என்று தெரியும் என்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தில் முதல் முறையாக புலிகள் காப்பகத்தில் சூடான காட்சி பலூன் தொடங்கப்பட்டது? விடை மத்திய பிரதேசம். இரண்டாவது கேள்வி, உலகிலேயே மிக சிறியதாகவும் எடை குறைவாகவும் உள்ள செயற்கைக்கோளை வடிவமைத்த பெருமை யாரை சேரும்? விடை தஞ்சாவூர் மாவட்டம் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் ரியாஸ்தீன். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் முதல் நீமோகோக்கல் காஞ்சுகேட் தடுப்பூசியின் பெயர் என்ன? விடை நியூமோசல். நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக முதலமைச்சரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊர் எது? விடை மயிலாடுதுறை. நான் இன்னைக்கு சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த கேள்விக்கான விடைகளை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வாரத்துக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, பல தசாப்தங்களில் முதல் முறையாக இந்தியாவிடம் அரிசி வாங்கும் நாடு எது? இரண்டாவது கேள்வி, இந்தியாவிற்கு பாதுகாப்பு ஆயுதங்களை வழங்க உற்பத்தி ஆலை அமைக்க ஆர்வம் தெரிவித்து வரும் நாடு எது? மூன்றாவது கேள்வி, தேசிய போலீஸ் K-19 ஜெனரல் வெளியிட்ட அமைச்சர் யார்? நான்காவது கேள்வி, புனே மினிசிபல் கார்பரேஷன் அறிமுகப்படுத்தி உள்ள குப்பைகள் பதப்படுத்தும் பிரிவின் பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். ஸோ வாய்ப்பு தேடி நாம போகக்கூடாது. நம்ம திறமைக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது அப்போ அதில் வெற்றி அடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் பண்ண மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா.